வெஸ்டர்ன் டைப்ஸ்க்கும் இருக்கு, ட்ரெடிஷனல் டைப்ஸ்க்கும் இருக்கு. இத பார்த்தேன்னா எடுக்காத போனதே கிடையாது. இங்க ரேட் நல்ல நியாயமா இருக்கு. சர்வனா ஸ்டோர்ஸ் எலிட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். இன்றைக்கு கனமழையால் சென்னை மாநகரம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழக அரசு வடகிழக்கு பருவமழை சரியான முறையிலே திட்டமிடாத காரணத்தினாலே இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் மட்டும் உட்புற சாலைகள் 523 இடத்துல இன்னும் தண்ணி தேங்கி நிற்கின்றது. இதற்கு காரணம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சரியான முறையிலே திட்டமிட்டு செயல்படாத காரணம்தான். வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு ஆகஸ்ட் மாதமே தூர்வார துவங்கி விடுவோம். சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 2100 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நீர் மழைநீர் வடிகால் வசதி செய்ய வேண்டிய நிலை இருக்கின்றது. இந்த 2100 நீர்வழி பாதைகளில் சரியான முறையில் தூர்வாரப்படவில்லை. முதலமைச்சர் அவர்களே குறிப்பிடுவது 750 கிலோமீட்டர் நீளத்திற்குத்தான் தூர் வாரப்பட்டிருக்கின்ற செய்தி அவரே சொல்கின்றார். அப்படி என்றால் 1350 கிலோமீட்டர் நீளத்திற்கு தூர் வாரப்படவில்லை. ஆனால் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணியை முன்கூட்டியே நாங்கள் துவக்கி விடுவோம் ஆகஸ்ட் மாதமே. அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் அந்த ஐஏஎஸ் தகுதி உடைய அதிகாரிகளை ஒவ்வொரு மண்டலத்திற்கும் நியமிக்கப்பட்டு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தங்கள் ஒதுக்கப்பட்ட பகுதிக்கு நேரிலே சென்று ஆய்வு செய்து எந்தெந்த இடத்திலே தாழ்வான பகுதி இருக்கின்றது, கனமழை போய் பொழிகின்ற பொழுது அந்த வெள்ள நீரை எப்படி அகற்றுவது என்று திட்டமிட்டு செயல்படுத்தினார்கள். அதனால் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு மழை கனமழை பொழிந்தாலும் ஒரு 2 மணியிலிருந்து 5 மணி நேரத்திற்குள் அந்த பயில் தேங்கியிருக்கின்ற நீர் வெளியேற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, நாங்கள் நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்கூட்டியே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த உடனேயே அந்தந்த தாழ்வான பகுதியிலே ராஜித மோட்டாரை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி மழை பெய்து முடிந்தவுடன் அந்த வெள்ளை நீரை அகற்றுகின்ற பணியை துவக்கி விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு மழை பெய்து கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் ஆகின்றன. நான் கிட்டத்தட்ட 3 நாட்கள் சென்னை மாநகரம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதியிலே மழைநீர் தேங்கி இருக்கின்றதோ அந்த பகுதியெல்லாம் பார்வையிட்ட பொழுது ஒரு 4 இடத்தில் தான் அந்த மின் மோட்டரை வைத்து அந்த நீரை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். மற்ற எந்த இடத்திலையுமே அந்த நீர் வெளியேற்றுகின்ற பணி எங்கேயுமே நடைபெறவில்லை. இன்னொரு 5-6 நாட்கள் கழித்தால் அந்த நீரெல்லாம் நீரிலே கொசு உற்பத்தி ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். டெங்கு காய்ச்சல் போன்ற விஷக்காட்சிகள் வந்துவிடும். ஆக இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டு வேகமாக துரிதமாக சென்னை மாநகர பகுதியில் இருக்கின்ற இந்த 523 இடங்களிலும் தேங்கி இருக்கின்ற நீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். மாண்பு அம்மாவுடைய அரசு கனமழை பொழிகின்ற பொழுது அருகாமையில் இருக்கின்ற நகரங்களில் இருக்கின்ற ராட்சத மோட்டார்களை இங்கே சென்னைக்கு கொண்டு வந்து அதை இயக்கி நீரை வெளியேற்றிடும். ஆனால் இந்த அரசு அதையும் இன்னும் செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய தொகுதி கொளத்தூர், அந்த கொளத்தூர் பகுதியில் இன்னும் பெரும்பாலான இடங்களிலே தண்ணி தேங்கி நிற்கின்றது. இன்னும் அந்த தேங்கிய நீரை இன்னும் வெளியேற்றுவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.
कहिवीरोंड़ मल नीर सर्दनाटम वीस इन अंत पुद मकूती इवान तीर तेक अकान कुर् वसद मिनसार वसद अगे पाल कल इंडिया इन सापा कड़ा नई आजको ऊक पत्रिक वाईवे इन वेगम दुरी अड़पे तुनपी मकुक्त निवारण कधम इधमी अप्रेम केटकोल वोड़ स्टालान ऊक पत्रिक वाईवर टी नगर पे स्मार्ट सिटी तट तीन मूल सर अणि से कारण अगे ती ते निकेय ऊक पत्रिकार अी नगर पे उप साल मामल कालवे रूली मूँ कीटर अलव पण नीतम मूं कीटर नीलम अम्मा स्मार्ट सिटी तट तीन मूल नणि विड़ पणि नावे कल आमार्ट सीट पणिया पाकल अम्मा पर्वकाले वडक पर्वम तूंग अणि नीति वडक पर्वम मुड़ पान मीन अमार्ट सीट पणि विकाल वसदी अणिय तूक आना अभी नएपी अंदंददारेल वडक पर्व कालवाल मल नीर वे से सूल एम पणिय नुनराक्षि अधिकारपराधम विधिटार लक्ष व अपराधम विधतार आगे अपराधम विधि कारण अंदर मीन अलवाल कालव पणिया तूंगिटार अवकारण टी नगर पे तीर तेजी निकारण द्राड कटमेंट कारण टी नगर पे तीर तेजी निक आद द्राड़ी नानोमेंगे आना चेन्नर एमूर्वारूर्वार निकाल वसदी अंत मल नीर तेमेर आना तटमेंट कारण नई एट अद कट नूती अरब चेन्नर विवरम अम्मा अधिकारी मूल मंडल मूल कल अडमले नानपोल राज मोटार वीर वेटों पर सपाटी कारण अलराक्षि मे वि आंगांगे मल नीर तेजी इतनी मुक मुक कारण द्राड़ कल आज सर निर्वाह तमाम इनके कारण इनकी चेन्न मानर मकल कलवी अलव कलव मीति पणि मिंदी ना ऐसी स्टालिन ईंकाल मेयर मेयर वे
அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதுதான் மேயருடைய வேலை. நல்ல தண்ணி கொடுக்கணும், தெருவுக்கு வசதி கொடுக்கணும், கழிவு நீர் அகற்றப்பட வேண்டும். எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதி இருக்கின்றதோ கனமழை பெய்கின்ற பொழுது அந்த நீர் தேங்கி இருக்கும், அந்த தேங்கி நீரை வெளியேற்றுகின்ற அந்த வடிகால் வசதி செய்து கொடுக்க வேணும். என்ன செஞ்சாங்க 5 வருஷமா? அதுக்கு பிறகு மா சுப்பிரமணியம் அவர் மேயராக இருந்தார், அப்பொழுதும் செய்ய தவறிவிட்டார். அதோட திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார், அப்பொழுதாவது செயல்பட்டிருக்கலாம், அப்பொழுதும் தவற விட்டுவிட்டார்கள். ஆனால் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே இன்றைக்கு எந்தெந்த பகுதியில் தாழ்வான பகுதி இருக்கின்ற கண்டறியப்பட்டு அந்தந்த தாழ்வான பகுதியில் இருக்கின்ற மழைநீரை வெளியேற்றுவதற்காக வடிகால் வசதி செய்து கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. அதை தொடர்ந்து நான் முதலமைச்சராக வந்த பிறகும் வடிகால் வசதியை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இது எதார்த்தம் உங்கள் அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். இவர்கள் இப்பொழுது திறமையில்லாத அரசாங்கம் இருந்த காரணத்தால் இன்னைக்கு 523 இடத்துல இன்னும் தண்ணி தேங்கி இருக்குது. இது அகற்ற முடியாத நிலையில் எங்க மேல பழி சுமத்தி தப்பிக்க பார்க்கிறாங்க. அம்மாவுடைய அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கு சென்னை மாநகரத்தில். இதுக்கு முந்தைய இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு மழைக்காலங்களில் பெய்கின்ற நீர் வெளியேற்றுவதற்கு எந்த வடிகால் வசதி முழுமையாக செய்யவில்லை. அது மட்டும் இல்லை, பின்லாண்டிலிருந்து இன்றைக்கு நவீன எந்திரத்தை நாங்கள் வரவழைச்சு இன்றைக்கு வந்து அடையாறு கோவம் கொஸ்தலை ஆறில் இன்றைக்கு அந்த தூர் வாரப்பட்டு கரைகள்லாம் பலப்படுத்தப்பட்டு உயர்த்தியிருக்கிறோம். இதனால் வந்து பெய்கின்ற மழைநீர் எங்கேயும் தங்கு தடை இல்லாமல் அடையாறு ஆற்றின் வழியாக கொஸ்தலி வழியாக அதே போல் கூவம் வழியாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றங்கரையோரமாக இருந்த என்க்ரோச்மெண்ட் 90% அகற்றிருக்கிறோம். 10% அகற்ற முடியல, அதில் குடியிருந்தவங்களாம் நீதிமன்றத்துக்கு போகிறனால அகற்ற முடியல. இப்படி பல்வேறு பணிகளை அம்மாவுடைய அரசு திட்டமிட்டு செயல்படுத்திய காரணத்தினால இன்றைக்கு அப்பொழுது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கனமழையின் போது சரியான நடவடிக்கை எடுத்த காரணத்தினாலே சென்னை மாநகரத்திலே 2 மணியிலிருந்து 5 மணிக்குள் அந்தந்த பயிலுகின்ற மழைநீர் வெளியேற்றப்பட்டது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டமாக உயர்ந்திருக்கு, ஆனால் இப்போ அந்த திட்டங்கள்லாம் கைவிடப்பட்டிருக்கு. அதை நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சட்டமன்றத்திலேயே நான் பேசினேன், குடிமராமத்து திட்டம்ன்றது அற்புதமான திட்டம். நீர் பற்றாக்குறை மாநிலம் தமிழ்நாடு, அப்படி பற்றாக்குறை மாநிலத்தில் பெய்கின்ற மழைநீரை முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும். இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி குளம் குட்டை இதையெல்லாம் தூர்வாறுபட்டால் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் தேக்கி வச்சு கோடை காலத்தில் அது குடிநீர் பயன்படுத்த முடியும், நிலத்தடி நீர் உயரும், விவசாயத்தை பயன்படுத்த முடியும். அந்த திட்டத்தை மாண்பு அம்மாவுடைய அரசு சிறப்பாக செயல்பட்டது, இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று நம்புகிறோம். இந்த களப்பணியில் களப்பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முன்கள பணியாளர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவரா நீங்க என்ன சொல்றீங்க சார்? சார், யூ ஸ்பெண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோஸ் ஆன் தி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட், யூ செட் இட் பி லைக் சிங்கப்பூர். வரவே இல்ல, தேடி தேடி பாக்குறது, எங்க மேல பழி சுத்தி தப்பி பாக்குறாங்க. இதெல்லாம் நடக்கிற உண்மை. ஸ்மார்ட் சிட்டி சிறப்பா செயல்பட்டதுன்னு மத்திய அரசே விருது பெற்றுக்கிறோம், உள்ளாட்சி துறையில் மட்டும் 140 விருதுகளை பெற்றுக்கிறோம். கடந்த ஆட்சியில் நான்கு அம்மாவுடைய அரசு 10 ஆண்டு காலத்துல உள்ளாட்சி துறையில் சிறப்பான நிர்வாகம் செய்த காரணத்தினாலே மத்திய அரசு 140 விருதுகளை நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு சிறப்பாக நாங்கள் செயல்பட்டுக்கின்ற நீங்கள் எண்ணி பாருங்க சார். களப்பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முன்கள பணியாளர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன சார்? களப்பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றுறாங்க, அவரை வரவேற்கிறோம். இரவு பகல் பாராமல் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் பணியாற்றக்கூடிய நல்ல உள்ளங்களை மனதார உளமாற நாட்டு மக்கள் சார்பாக எனது சார்பையும் ஊடகத்தின் வாயிலாக செய்தி பத்திரிகையின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோட அர்ப்பணிப்போடு மரியாதைக்குரிய ஜிபி சத்திரம் காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி அவர்கள் மரம் முறிந்து விழுந்த அதில் ஒருவர் அடிபட்டிருந்தார், அவரை தானாக தூக்கி மருத்துவமனைக்கு சேர்த்து சிகிச்சை கொடுத்திருக்கார். அவரை இந்த நேரத்தில் மனமாற மரியாதைக்குரிய ராஜேஸ்வரி ஆய்வாளர்களை பாராட்டுகிறார். அவர் ஏற்கனவே நான்கு அம்மாவுடைய அரசில் நான் முதலமைச்சராக விருதை பெற்றிருக்கின்றார். வழங்க வேண்டும், ஏனென்றால்
கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏனா 10 நாட்கள் வேலைக்கு போக முடியாது. ஏழை எளிய மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுமார் 2000 ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு நாய்வளை கடையின் மூலமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை இல்லாமல் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த கனமழையின் காரணமாக வீட்டை விட்டு எளியவேற முடியாத இருக்கின்ற அந்த ஏழை மக்களுக்கு இந்த அரசு நிவாரண உதவித்தொகையும் விலை இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.